உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இசை, உன்னால நான் நல்லா தூங்கி எத்தனை ராத்திரி ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை ஜெயிக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. மறுபடியும் உனக்கு வல விரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேடம், என்னாச்சு? அவளை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா? எஸ் மேடம், இந்த நிமிஷம் அவ எங்க இருக்கா, அவளுக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். வெரி குட். இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ இசை விஜயோட கிராமத்துலதான் ஃபேமிலியோட இருக்கா மேடம். அவ குழந்தை இப்ப கோயில்ல இருக்கான். அவனை வாங்க முடியாம சாமி கிட்ட போராடிட்டு இருக்கா மேடம். இப்போ இசை காஞ்சிபுரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா மேடம். கடவுள் நல்லவங்களா இருந்தா சோதிச்சுக்கிட்டேதான் இருப்பான். நல்ல வேளை நான் நல்லவளா இல்ல. இப்போ என்ன செய்யலாம் மேடம்? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது ஜான்சி. நீ உடனே கிளம்பி அந்த ஊருக்கு போ. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. கரெக்டான நேரத்துல நான் உள்ள பூந்து என்ட்ரி கொடுத்து என் விளையாட்ட காமிக்கிறேன். அது எல்லை அம்மனோட விளையாட்டா இல்ல இந்த மயூரியோட விளையாட்டான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாமலேயே போகட்டும். அவ அப்ப சொன்னது இன்னும் என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. ₹200 crore என்ன பண்ண போற? என்னோட சொத்தை எதுவும் பண்ணிடாத, விட்டுடுன்னு என்கிட்ட கெஞ்ச தோணுதா? எந்த வேலையில இருந்து நீ என் புருஷனை தூக்குனியோ அதே வேலையில உன்னை வச்சு நான் அவரை உட்கார வைப்பேன். நான் அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சொன்னான்ல, அவன் பொண்ணு இப்ப ஏன் கால விழணும்? நீ இப்பவே கிளம்பு. ஓகே மேடம். போன் பண்ணா போன் கூட எடுக்க முடியல. வாங்க வாங்க. எங்க கோவில்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க தவிச்சுக்கிட்டு சரி ஒரு போன் போட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எடுத்து பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ற நிலைமையிலேயே அடி இருந்தேன். எல்லாம் நாம நினைச்சபடி தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன தெளிவா பேசுறா? அவ ஒரு கேள்வி கேட்டா பாரு, அத நினைச்சு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நல்ல வேளை அந்த இடத்துல இசையும் விஜயும் இல்லாதனால நான் தப்பிச்சேன். என்னங்க சொல்றீங்க? அப்போ சின்னத்தாய் குணமாயிட்டாளா? எல்லாம் அவளுக்கு தெரியுதா? அந்த பொடிப்பையன் கோயிலுக்குள்ள இருக்க இருக்க சின்னத்தாய் குணமாயிட்டு வர்றான்னு எனக்கு நல்லா தெரியுதுரி.
எப்படி தெளிவா பேசுறா தெரியுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவ குணமாயிட்டா எல்லாமே கெட்டு போயிடுமேங்க. ஆனா நம்ம பிளான் படி இசைக்கு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. இன்னைக்கு குழந்தைய குடுக்கலன்னு சொன்னதும் இசை ரொம்ப எமோஷன் ஆகி கத்தி கதறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு சீரியஸ் ஆயிட்டாளா? ஆமா, அதனாலதான் அங்க நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லி சின்னத்தாயி எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. அப்போ அம்மன் கேட்ட மாதிரி இசை பிரச்சனை பண்ணாம கோயிலுக்கு குழந்தைய குடுத்திருந்தா சின்னத்தாய் குணமாயிருப்பா, சுந்தரும் நல்லபடியா வீட்டுக்கு வந்திருப்பான், அப்படிதானே? நல்ல வேலைங்க, அவ தலையில அவளே மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி அம்மன் கிட்ட பிரச்சனை பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டான். புரிஞ்சுக்க முடியலடி, எல்லாமே இசைக்கு எதிரா ஏன் நடக்குது? இசையும் விஜயும் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. ஏங்க, நமக்கு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படாம அவங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போன இசை திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கோங்க சொல்லிட்டேன். நாம என்ன கும்பிடுறது? பெரியாயி பேசுறதையும் அங்க நடக்கிறதையும் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி ஏதோ பெருசா ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தான் என்னால யூகிக்க முடியல. நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். இப்ப சுந்தர் கோயிலுக்குள்ள, இசை ஹாஸ்பிட்டல்ல, விஜய் ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கான், அப்படிதானே? ஏங்க, முதல்ல தேவிக்கு போன் போட்டு இசை எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேளுங்க. வரும்போதே கேட்டேன், ரொம்ப சீரியஸா தான் இருக்காளாம். வளர்ந்து நிக்கிற புள்ளைய நினைச்சு நினைச்சு வயித்துல இருக்கிற புள்ளைய பறி கொடுக்க போறா. என்ன நடந்தாலும் சரி, அவங்க கைக்கு சுந்தர் போயிடக்கூடாது. எப்பவும் அந்த குடும்பம் பிரிஞ்சே கிடக்கணும். அவங்க இருக்கிற டென்ஷன்ல நம்ம பக்கம் அவங்க வரவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இங்க பாருங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் நீங்க தான் காரணம்னு உங்க மேல பழி போட்டு பேசுவாங்க. தேவிக்கு போன போட்டு அப்பப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க, புரியுதா? இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபார்மாலிட்டி சைன் வாங்கிட்டு வந்துருங்க டாக்டர். நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை.